வணக்க நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின்குமாரில் இருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஆர்டினரி ஃபோட்டோவை எப்படி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாட்டு கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போது உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது அவங்க உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு தான் இது யூஸ் ஆகிறது. ஸோ அது எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோட்டோடைய பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணியிருக்கேன், பேக்ரவுண்ட் ரிமூவர் ஆன்லைன் சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும் பார்த்துருங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, ரிமூவ் பேக்ரவுண்ட் ஃப்ரம் இமேஜ்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும் பார்த்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு, அப்லோடு இமேஜ்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கே நமக்கு ஃபோட்டோ எல்லாமே நமக்கு ஷோ ஆகும். ஸோ அந்த ஃபோட்டோ நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், இதிலே நம்முடைய பேக்ரவுண்ட் எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டவுன்லோட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நமக்கு டவுன்லோட் ஆகிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம ஃபோட்டோட பேக்ரவுண்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இனி பார்த்திங்கன்னு சொன்னால், உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிடுறேன். சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டைப் பண்ணால் போதும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடிட்டர்னு சொல்லிட்டு டைப் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஒரு ஆப் உங்களுக்கு ஷோ ஆகும், அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஜஸ்ட் இது ஒரு 5 MB தான் இருக்கும். இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் கெட் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 4 ஆப்ஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நியூ ஃபோட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இதில் நிறைய கண்ட்ரிஸ் ஷோ ஆகும், இதில் நீங்கள் இந்தியா கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இருக்குது, இந்தியா ஸ்டாம்ப் சைஸ், பேன் கார்டு அப்படி நிறைய இருக்குது. அதுக்கு கீழே இந்தியா பாஸ்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, 300 DPI, அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்து அலோ கொடுத்துருங்க. எல்லாமே அலோ கொடுத்த பிறகு இந்த மாதிரி தான் நமக்கு ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த கேமரா யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கலாம், இல்லை கேலரியில் ஆல்ரெடி நம்ம அந்த ஃபோட்டோ பேக்ரவுண்டை நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை நீங்கள் அப்லோடு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கீழே ஸ்டார்டிங் எடிட்டிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த ஃபோட்டோவை நீங்கள் அட்ஜஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்கலாம். பாருங்கள், ரொட்டேட் பண்ணிடலாம், உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமே ரொட்டேட் பண்ணிக்கலாம். வேணுமே சைடு மிரரை மாற்றிக்கலாம். எல்லாம் கிளியராக இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு இந்த நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஃபோட்டோவை நீங்கள் 2 விரல் கொண்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். இதை பிடிச்சி இழுத்தா போதும், பார்த்துக்குங்க. எல்லாம் கரெக்டாக நீங்கள் வச்சுட்டு இதில் கிராப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுடைய பிரைட்னஸ் தகுந்தவாறு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி வேணுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுங்க, உங்களுக்கு கலருக்கு ஏற்றவாறு. எல்லாம் செக் பண்ணிவிட்டு இதில் நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. பாருங்கள், நமக்கு கிளியராக ஆகிட்டு. இனி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் பேக்ரவுண்டாக நீங்கள் கலர் மாற்றிக்கலாம். இந்த பேக்ரவுண்ட் இருக்குல்ல, இதில் நீங்கள் கலர் வேணுமெங்கி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒயிட்டாக இருக்குது, நம்ம ப்ளூவில் சேஞ்ச் பண்ணிக்குவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள், உங்களுக்கு பேக்ரவுண்டு சேஞ்சுன்னு சொல்லிட்டு கலர் சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு சிம்பிள் இருக்குது, இந்த சிம்பிள் ஒயிட்டில் இருக்குது, நம்ம அதை கிளிக் பண்ணிடுவோம். கிளிக் பண்ணால் பல கலரில் சேஞ்ச் ஆகும், நம்ம ப்ளூ தேவை, நம்ம ப்ளூலேயே கொடுத்துருவோம். எல்லாமே கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு இதில் சேவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம அதை கிளிக் பண்ணாலே அதிலே கேட்கும் ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்கலாகவே உங்களுக்கு என்ன கலர் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. நம்ம ப்ளூ சூஸ் பண்ணுவோம். சூஸ் பண்ணிவிட்டு கீழே டன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க.
கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா மேலே திரும்ப சேவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்டுரு, அதை சேவ் கொடுத்துருங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு ப்ளூலே ஆகிட்டு இப்போ பார்க்க பாருங்கள் சூப்பராக இருக்குது. சேவ் கொடுத்தாச்சு. சேவ் கொடுத்தா பார்த்தீங்கன்னா நம்முடைய குவாலிட்டி கேட்டிருக்கு. ஜேபிஜியில் நீங்கள் இது பண்ணுறீங்களா இல்லை பிஎன்ஜியில் நீங்கள் சேவ் பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்கு. ஸோ நம்ம ஜேபிஜியிலே இருக்கட்டும். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சேவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிடுங்க. நமக்கு ஷோ ஆகிட்டு பாருங்கள் எல்லாமே கிளியர் ஆகிட்டு. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் மல்டிபிள் காப்பின்னு இருக்குது, அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு கேட்டிருக்கு என்ன சைஸில் வேணும்னு சொல்லிட்டு, 4x6 இன்ச்சில் வேணுமா இல்லை 8x2 உங்களுக்கு 6 காப்பி வேணுமா இல்லை A4 சைஸ் பேப்பரில் 32x36 காப்பி வேணுமான்னு கேட்டிருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுவோம். நான் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டேன். பாருங்கள் நமக்கு 6 ஃபோட்டோ நமக்கு ஷோ ஆகுது. பாருங்கள் 6 காப்பி பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதே போலே நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோயை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே சேவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு சேவ் ஃபோட்டோன்னு கேட்குது, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இதில் பிஎன்ஜி கொடுத்துருக்கு, நம்ம ஜேபிஜியில் கன்வெர்ட் பண்ணுவோம். திரும்ப நான் சேவ் ஃபோட்டோ கொடுத்துறேன். பாருங்கள் நமக்கு ஃபோட்டோ சேவ் ஆகிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்னு கொடுத்துருங்க, ஃபோட்டோ சேவ்டு ஆகிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சேவ் ஆன பிறகு ஹோம் பேஜ் வருங்க. இதில் மை ஃபோட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் நம்ம ஆல்ரெடி கொடுத்த நம்முடைய ஃபோட்டோ எல்லாமே இதில் ஷோ ஆகுது. அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோனோ வேணுமோ அந்த ஆப்ஷனை இந்த டேப்லர் காலத்தை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் பாருங்கள் இங்கே மேலே ஷேர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்குது, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்புக்கோ இல்லை உங்களுடைய மெயிலுக்கோ எதுக்கு வேணும் இங்கே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முறையை பயன்படுத்தி நீங்களே வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸு ஃபோட்டோவை அட்டு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அதுவும் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி ஃபோட்டோவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பிரபி.